உலகெங்கும் வேரூன்றி வாழும் எம் தாய் தமிழ் உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. 1910 பிறந்த ஒலிம்பிக் சாதனையாளர் கரோலி சக்காக்ஸ் பற்றிய மனிதரின் மெய்சிலிருக்க வைக்கும் உண்மை கதை. இன்று வரை அவர் ஏற்படுத்திய ஒலிம்பிக்ஸின் சாதனையை யார் ஒருவராலும் முறியடிக்கப்படவில்லை. இதனை முழுவதுமாக நீங்கள் கேட்டு முடிக்கும் தருவாயில் உங்கள் வாழ்க்கையில் எது உங்களை வெற்றி பெறுவதற்கு தடையாக உள்ளதாக கருதுகிறீர்களோ அவற்றை உங்களால் தகர்த்தெறிந்து வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கையும் உற்சாகமும் உங்களுக்குள் தானாகவே வரும். இவர் ஹங்கேரி நாட்டில் பிறந்த ஹங்கேரி இனத்தைச் சேர்ந்தவர். சிறிய வயதிலிருந்தே இவருக்கு துப்பாக்கிகள் மீதும் துப்பாக்கி சுடுவதிலும் மிகுந்த ஆர்வமாக இருந்தார். இவருக்கு துப்பாக்கிகள் மீது மிகுந்த ஆர்வம் இருப்பதால் ஹங்கேரி இராணுவத்தில் இவர் தன்னை இணைத்துக் கொள்கிறார். அப்போது இவருக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியில் வாய்ப்பு ஏற்படுகின்றது. பயிற்சியில் ஈடுபடும் போது இவர் குறி தவறாமல் சுடுவதை பார்த்த இராணுவத்தினர் கரோலியை அவர்களுடைய குழுவில் இணைத்துக் கொண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு தயாராகின்றார்கள். இப்போது கரோலிக்கு துப்பாக்கியை சுடும் ஆசையை விடுத்து ஒலிம்பிக்ஸில் அவர் தான் உலகத்திலேயே சிறந்து விளங்க வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படுகின்றது. அதனால் இரவு பகல் பாராமல் தொடர்ச்சியாக கடுமையான பயிற்சிகளில் ஈடுபடத் தொடங்குகிறார். ஹங்கேரியில் நடக்கும் உள்ளூர் விளையாட்டுகளிலும் கலந்து கொண்டு அனைத்து போட்டிகளிலும் துப்பாக்கி சுடுவதில் முதல் பரிசை வெல்கிறார். இவர் குறித்தவராமல் சுடுவதை பார்த்த பலர் மிரண்டு போயினர். 1936 நடைபெறப் போகின்ற ஒலிம்பிக்ஸ் போட்டியில் கரோலிதான் தங்கப்பதக்கத்தை வெல்லப்போகிறார் என்று அனைவரும் பேசிக்கொள்கின்றனர். ஆனால் அரசியல் சூழ்ச்சி காரணமாக 1936 அவரால் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்க முடியவில்லை. அதாவது இராணுவத்தில் இவர் கீழ்நிலை பதவி வகித்ததால் முதன்மையான பதவி வகிப்பவர்கள் மட்டுமே ஒலிம்பிக்ஸில் பங்கேற்க முடியும் என்பது போன்ற சட்டத்தை குழுவில் வகித்தவர்கள் முடிவு செய்து கரோலியை ஒலிம்பிக்ஸில் பங்கேற்க முடியாதபடி செய்து விடுகின்றனர். இதை கேட்டு மனம் உடைந்த கரோலி, சரி, இந்த ஒலிம்பிக்ஸில் தான் நம்மால் பங்கேற்க முடியாது, இன்னும் 4 கழித்து நடைபெறும் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்கலாம் என மன உறுதியுடன் இருக்கின்றார். ஆனால் சிலர், உனக்கு அப்போது வயதாகிவிடுமே, அதனால் எப்படி உன்னை தேர்வு செய்வது கடினம் என அவருடைய நம்பிக்கையை தகர்க்க முயற்சிக்கின்றனர். இராணுவத்தில் முன்னிலையான பதவி வகித்தால்தான் நம்மால் ஒலிம்பிக்ஸில் பங்கேற்க முடியும் என்பதை அறிந்து அதற்காகவும் தீவிரமாக பயிற்சி செய்கின்றார். 1938 இராணுவத்தில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த சமயத்தில் கையெறி குண்டுகளை தூக்கி வீசும் பயிற்சியில் இருந்தபோது ஒரு தவறான கையெறி குண்டு இவர் தூக்கி எறிந்த பின் வெடிப்பதற்கு பதிலாக இவர் கையில் இருந்தபோதே வெடித்து இவருடைய கைவிரல்கள் மற்றும் கையை இழக்கிறார். சுமார் 1 பின் சிகிச்சையில் இருந்து வெளியே வந்த கரோலி தன்னுடைய ஒலிம்பிக்ஸில் தங்கப்பதக்கம் வாங்கும் கனவு தகர்ந்து போனதை எண்ணி வருந்துகிறார். இன்னும் 2 ஒலிம்பிக்ஸ் நடைபெற இருப்பதால் என்ன செய்வதென்று ஆழமாக சிந்திக்கிறார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. நாம் வலது கையை தானே இழந்துள்ளோம், ஏன் நாம் இடது கையில் முயற்சிக்க கூடாது என்கின்ற யோசனை தோன்றுகிறது. அதாவது, என்னிடம் இல்லாததை பற்றி நான் ஏன் யோசிக்க வேண்டும், அதற்கு பதிலாக எனக்கு இருப்பதை பற்றி யோசிக்கிறேன் என எண்ணத் தோன்றுகிறார். இப்போது இடது கையில் பயிற்சி செய்வதற்கு துப்பாக்கியை எடுக்கிறார். அவருடைய கை நடுங்க தொடங்குகிறது. முதல் முறையாக இடது கையில் சுடத் தொடங்குகிறார். ஆனால் இவர் சுடுவது வேறு எங்கோ செல்கின்றது. ஆனால் இவர் மனம் உடையாமல் தொடர்ந்து பயிற்சி செய்கின்றார். இப்படி இவர் இரவு பகல் பாராமல் முன்னர் செய்த பயிற்சிகளை விட இப்போது அதிக நேரம் பயிற்சி செய்கிறார். இவர் தொடர்ந்து செய்த பயிற்சியின் காரணமாக வலது கையில் சுடுவதைப் போன்றே இடது கையிலும் துப்பாக்கி சுடுவதில் வல்லவராக கரோலி திகழ்கிறார். ஆனால் ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்வதற்கு முன்பாக உள்ளூர் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். அப்போது மட்டுமே ஒலிம்பிக்ஸில் கலந்து கொள்ள முடியும் என்பதால் அவற்றிலும் பங்கு பெற்று வெற்றி பெறுகின்றார். அதனால் அவரை 1940 நடைபெற இருந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு தேர்வு செய்தனர். எல்லோரும் இப்போது
கரோலி ஒலிம்பிக்ஸில் பங்கேற்று தங்களுடைய நாட்டிற்கு தங்கப்பதக்கத்தை பெற்றுத்தரப் போகின்றார் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேளையில், அப்போது அந்த சமயத்தில் இரண்டாம் உலகப் போர் நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தால் நடக்கவிருந்த ஒலிம்பிக்ஸ் போட்டி ரத்து செய்யப்படுகின்றது. சரி, இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியில்தான் கலந்து கொள்ள முடியவில்லை. அடுத்து 1944 நடைபெறும் போட்டியில் பங்கு கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபடுகின்றார். அதே சமயம் அவருக்கு வயது அதிகமாகி போய்க் கொண்டிருப்பதை நினைத்து, வயது காரணமாக நம்மால் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்க முடியாமல் போய்விடுமோ என்கிற கவலையும் ஏற்படுகிறது. ஆனால் 1944 நடைபெற இருந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியும் தொடர்ந்து நடைபெற்ற உலகப் போரின் காரணமாக அந்த ஆண்டும் ரத்து செய்யப்படுகின்றது. இரண்டு ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு கொள்ளும் வாய்ப்பினை இதனால் இழக்கின்றார். ஆனால் கலந்து கொண்ட தேசிய அளவிலான போட்டிகளில் முதன்மையான வீரராக திகழ்கிறார். ஆனால் இருந்தும் என்ன பயன்? ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கு பெற்று தங்கம் வென்றால் மட்டுமே உலக அளவிலான அங்கீகாரமும் புகழும் கிடைக்கும். கடைசியாக அவர் எதிர்பார்த்தது போலவே 1948 ஒலிம்பிக் போட்டி நடைபெறுகின்றது. அதில் அவருக்கு எந்தவிதமான தடையையும் ஏற்படுத்தவில்லை. கிட்டத்தட்ட தன்னுடைய 38வது வயதில் ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்கிறார். போட்டி அரங்கத்திற்குள் இவர் நுழையும் போது அங்கிருந்த போட்டியாளர்கள் அனைவரும் 20 மதிக்கத்தக்கவர்களாக இருந்ததால் இவரை பார்த்து ஏளனமாக சிரிக்கின்றனர். இவர் பங்கு பெற்ற போட்டியில் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த ஒருவர்தான் தங்கப்பதக்கத்தை வெல்வார் என்று அனைவரும் பேசிக்கொண்டனர். அந்த அர்ஜென்டினா வீரர் கரோலியிடம் வந்து, ஏன் உனக்கு இந்த வயதில் வேண்டாத வேலை? நீ இந்த போட்டியில் பங்கு பெற்று அசிங்கப்படாமல் சென்றுவிடு என கூறுகிறார். ஆனால் அனைத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு போட்டியில் கவனத்தை செலுத்துகிறார். இப்போது போட்டி ஆரம்பிக்கின்றது. தனது ஒரே கையான இடது கையில் துப்பாக்கியை தூக்கி சரியாக நடுப்புள்ளி, ஆங்கிலத்தில் புல்ஸ் ஐ என்று சொல்லப்படக்கூடிய முதல் முறையே சுட்டு விடுகின்றார். இரண்டாவது முறையும் அவர் வைத்த குறி தவறாமல் சுடுகின்றார். இதை பார்த்து அரங்கமே கைத்தட்டலால் நிரம்பப்படுகின்றது. கரோலி இதன் மூலம் துப்பாக்கி சுடுவதில் உலக அளவில் இவரே முதன்மையானவர் என்கின்ற பதிவை ஏற்படுத்துகின்றார். அவர் நினைத்தது போலவே ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வெல்கிறார். அதைத் தொடர்ந்து 1952 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியிலும் தங்கப்பதக்கம் வெல்கிறார். கரோலி மட்டுமே தொடர்ந்து நடைபெற்ற 2 ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற ஒரே வீரர் ஆவார். 1956 நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் 8வது இடத்தை பிடிக்கிறார். அதன்பின் வயது வரம்பின் காரணமாக ஒலிம்பிக்கை விட்டு வெளியேறி ஆர்வமுள்ள பல ஏழை மாணவர்களுக்கு துப்பாக்கி சுடும் பயிற்சியை இலவசமாக கற்றுக் கொடுக்கிறார். கரோலியிடம், அவருடைய மாணவர்கள் எப்படி உங்களால் இவ்வளவு பெரிய சாதனையை செய்ய முடிந்தது என கேட்டதற்கு அவர் கூறியது, எப்போதும் எனக்கு சூழ்நிலை சரியில்லை என்று புலம்பாதீர்கள். அதை விடுத்து நீங்கள் செய்ய நினைக்கும் சாதனையை மட்டும் கவனத்தில் வைத்து உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு முயற்சி செய்யுங்கள் என்கிறார். அதை போன்று உங்களுடைய உடம்பு நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நம்பும். அதாவது எண்ணம் போல வாழ்க்கை என்கிறார். கடைசியாக, வாழ்க்கையில் வெற்றியடைய நினைப்பவர்கள் எத்தருணத்திலும் அவர்களுடைய சாதனையை அடையாமல் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார்கள் என்கிறார். அதனால் இவரை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய இலக்கை அடைவதில் கவனத்தை செலுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் முனைப்புடன் முன்னேற துடிப்பவர்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர வேண்டும் என நினைப்பவர்கள், சும்மா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருந்தால் வாழ்க்கையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. யூ ஹாவ் டு டேக் இமீடியட் ஆக்ஷன். செயல்படுபவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். அதற்கான பயிற்சி முறைகளை எனது ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளில் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு நீங்கள் நினைக்கும் வெற்றிகளையும் சாதனைகளையும் அடையலாம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா
இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.